ஹலோ வியூவர்ஸ், மிஸ்ரி பிச்சால உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மூணு கேள்வியை உங்க முன்னாடி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல் கேள்வி என்னன்னு சொன்னா, ரஷ்யா நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது சோவியத் கண்ட்ரி, பட் ரஷ்யா 100 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு சோவியத் கம்யூனிசம் கண்ட்ரியா இருந்துச்சா, இல்லாட்டி ஒரு ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சை ஃபாலோ பண்ற ஐடியாலஜியில இருந்தாங்களா? ரெண்டாவது கேள்வி என்னன்னு சொன்னா, பிரைட் பரேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை அதை பற்றியும் உங்களுக்கு எதுவும் நீங்கள் எதுவும் நியூஸ் படிச்சிருக்கீங்களா? மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னால், LGBTQ இதுக்குண்டான அப்ரிவேஷன் உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாங்க தெரிஞ்சுப்போம், வீடியோக்குள்ளே போகலாம். ரஷ்யானாலே கம்யூனிசம்ங்க, கம்யூனிசம்னாலே ரஷ்யாங்க, சோவியத் யூனியன்ங்க, ஜோசப் ஸ்டாலின், விளாடிமிர் லெனின் இப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு எல்லாமே படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அதை தான் வந்து இவ்வளோ நாள் நம்ம யோசிச்சிருப்போம். பட் ரஷ்யா வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அது உண்மையிலே வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக இருந்துச்சா, இல்லாட்டி ஒரு சோவியத் யூனியனாக இருந்துச்சான்னு சொன்னால் அது கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து அது எப்போ வந்து ஒரு சோவியத் யூனியனாக மாறுச்சுன்னு சொன்னால், நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், போல்ஷிவிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ரெவல்யூஷனை வந்து ரஷ்யா முழுக்க வந்து லெனின் வந்து பரப்புறார். ஐ மீன் ஆன்டி ரிலீஜியஸ் மூமெண்ட், ஆன்டி ரிலீஜியஸ் கேம்பெயின் சொல்லி ரஷ்யா முழுக்க பரப்புறாரு. கிட்டத்தட்ட வந்து எல்லா சர்ச்சஸுமே வந்து கிட்டத்தட்ட 2000 சர்ச்சஸை வந்து இடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நிறைய ப்ரீஸ்ட்டு, நிறைய மத போதகர்கள்லாம் வந்து கொல்லப்படுறாங்க, எக்ஸிக்யூட் பண்ணப்படுறாங்க இந்த கம்யூனிசம் ஆட்கள் மூலயமா. பட் இதுக்கெல்லாம் அந்த 1917க்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னு சொன்னால், ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஆட்டோமன் எம்பையருக்கு எதிராக வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷமாக போராடுறாங்க. அப்போ ஆட்டோமன் எம்பையராக தான் இருந்துச்சு இப்போ உள்ள டர்க்கி. பட் அதுக்கு உள்ள என்ன ஒரு பேர் இருந்துச்சுன்னு சொன்னால், கான்ஸ்டான்டினோப்பல். அவங்களுக்கு எதிராக வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா கான்ஸ்டான்டினோப்பல் ஆட்டோமன் எம்பையருங்கிறது வந்து முஸ்லீம்ஸ் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற வந்து சவுதி அரேபியா, ஈரான், அப்புறம் வந்து நிறைய இந்த இஸ்ரேல் அந்த ஏரியாவில், பலஸ்தீன், அப்புறம் இந்த மாதிரி ஈஜிப்த் அந்த மாதிரி ஏரியாலாம் வந்து கிட்டத்தட்ட அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஆட்டோமன் எம்பையர் வந்து கிட்டத்தட்ட வளர்ந்துருந்துச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். பட் அப்படி இருக்கிறப்போ இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு சைட்லேயும் தாக்கிட்டு இருக்கிறப்போ, ஏன்னா ரஷ்யாங்கிறது வந்து அப்போ நம்ம சொன்ன மாதிரி அது ஒரு ப்ராப்பர் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் கண்ட்ரியாக இருந்ததுனால வந்து அவங்களும் வந்து இவங்களுக்கு எதிராக போர் புரிஞ்சாங்க. இங்கிட்டு வந்து பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் வந்து அவங்களுமே சேர்ந்து வந்து போர் புரிஞ்சாங்க. பட் அந்த சமயத்தில் பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் என்ன ஒரு இது கொண்டு வர்றாங்கன்னு சொன்னால், ரஷ்யாவை முன்வைக்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஆட்டோமன் எம்பையர் கான்ஸ்டான்டினோப்பில் வந்து அவங்களுக்கு மும்முரமாக போர் செஞ்சீங்கன்னு சொன்னால், கான்ஸ்டான்டினோப்பல் கைப்பற்றுவதில், ரஷ்யா கைப்பற்றுவதில் எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது, அதில் நாங்கள் எதுலேயுமே வந்து இன்டர்வென் பண்ண மாட்டோம், எங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லைங்கிறாங்க. பட் இதுக்கு இடையில வேர்ல்டு வார் நடந்து, வேர்ல்டு வார் முடிய 1918 முடியிற சமயத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ரஷ்யாவில் வந்து, ஏன்னா ரஷ்யாவில் வந்து நம்ம முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அந்த வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட்ல வந்து ரஷ்யாவுடைய மக்கள், அந்த ரஷ்யாவோட போர் புரிஞ்ச அந்த போர் வீரர்களுடைய டெத்தோடைய நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. என்னதான் வந்து ரஷ்யா வந்து போரில் ஜெயிச்சிருந்தாலும், எண்ட் ஆஃப் த டே வந்து அமெரிக்கா வந்து ஜாயின் பண்ணி ஜெயிச்சிருந்தாலும், ரஷ்யாவுடைய போர் வீரர்கள் வந்து நிறைய பேர் உயிரிழந்தாங்க. அப்போ லெனின் என்ன ஒரு கொண்டு வர்றாருன்னு சொன்னால், அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரெவல்யூஷனை கொண்டு வந்து ரஷ்யாவை வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக மாற்றுறாரு. அப்போ இந்த ஆட்டோமன் எம்பையர் இந்த போர் எப்போ வரைக்கும் நடக்குதுன்னு சொன்னால், 1924 வரைக்குமே அது கிட்டத்தட்ட லாஸ்ட்டு நடக்குதுன்னு சொல்லலாம். ரஷ்யாவில் இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன் வந்ததுனால வந்து அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களால வந்து டர்க்கியை வந்து கான்ஸ்டான்டினோப்பில் வந்து கைப்பற்ற முடியாம ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்படுது. பட் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஜைனிஸ்ட் மூவ்மெண்ட் தான், ஜைனிஸ்ட் அவங்க, ஏன்னா ரஷ்யாலுமே நிறைய ஜூஸ் இருந்தாங்க. இப்போ உள்ள இப்போ உக்ரைன் வந்து இன்னைக்கு தான் அது வந்து உக்ரைன் ஒரு தனி கண்ட்ரியாக இருந்தாலும், அன்னைக்கு வந்து அது வந்து ரஷ்யாவை சேர்ந்தது தான். ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அங்கே நிறைய ஜூஸ் இருந்தாங்க. அந்த அப்போ வந்து பலஸ்தீன்கிற ஒரு கண்ட்ரியே ஃபார்ம் ஆகல, 1948 அப்புறம் தான் ஃபார்ம் ஆகுச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அவங்க வந்து அவங்களுடைய பேக் ஸ்டேஜில் வந்து அவங்க தான் வந்து இந்த சோவியத் யூனியன்கிற கண்ட்ரியை வந்து உருவாக்குறதுக்கு, ஏன்னா அப்போ வந்து ரஷ்யாவை வந்து அந்த ஆன்டி கிறிஸ்ட அந்த கிறிஸ்டியன்ஸ்க்கு எதிராக வந்து கொண்டு வரணும், அந்த கண்ட்ரி சோவியத் யூனியன் ஒரு கம்யூனிசத்தை கொண்டு வந்தால் தான் அவங்க நாளைக்கு வந்து கான்ஸ்டான்டினோப்பிளையும் வந்து கைப்பற்ற முடியாமல் போகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு ரஷ்யாவை வந்து அந்த மாதிரி மாற்றுறாங்க.
மாத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல நிறைய பேர் கொல்லப்படுறாங்க, நிறைய சர்ச்சஸ் வந்து எந்த ஒரு ப்ரொபகண்டாமே ரிலீஜியஸ்க்கு சார்பாக வந்து நம்ம பண்ண முடியாது. இப்படிலாம் நடந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஜோசப் ஸ்டாலினுடைய காலம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், கொஞ்சம் நிலைமை மாறுது. நிலைமை மாறி என்ன ஆகுதுன்னு சொன்னால், அவர் கொஞ்சம் ஆதரவு கொடுக்குறாரு. அப்போ அங்கே உள்ள சர்ச்சஸ்க்கு அங்கே உள்ள போக்குலாம் வந்து ஒரு ஆதரவு கொடுக்குறாரு. அவங்க வந்து என்னதான் அவருமே ஒரு கம்யூனிசம் இதாக வந்திருந்தாலும் அவர் வந்து ஒரு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கிறோமே. பட் அப்பயுமே வந்து ஒரு ஓப்பனாக வந்து அவங்க எங்கேயுமே வந்து என்ன, அப்போ கிட்டத்தட்ட கம்யூனிசம் ரொம்ப உச்சத்தில் இருந்த காலம்னு கூட நம்ம சொல்லலாம். பட் அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு மிக்கேல் கார்பச்சேவ் 1990s நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். 1985 to 1991 வரைக்கும் மிக்கேல் கார்பச்சேவ் தான் ரஷ்யாவுடைய பிரதமராக இருக்கிறார். அவர் டயத்தில் தான் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீடம் வந்த மாதிரின்றே சொல்லலாம். ஒரு நிறைய சர்ச்சஸ்க்கு வந்து அவங்க வந்து அரசாங்க மூலியமா வந்து பண உதவி செஞ்சது, நிறைய சர்ச்சஸ் கட்ட ஆரம்பிச்சது. அவங்களுக்கு வந்து அப்போதான் எல்லாருமே வந்து இந்த ஈஸ்டர்ன் பண்டிகை, கிறிஸ்மஸ் இதெல்லாம் வந்து ஓப்பனாக கொண்டாடலாம் இப்படிங்கிற ஒரு சூழ்நிலைனா வருது. பட் இந்த விஷயத்த நம்ம ஏன் நம்ம இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன்டா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவுடைய அந்த சர்ச்சோடைய ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சோடைய போப், அவர் பேர் வந்து பேட்ரியாக்கல் நினைக்க, அவர் வந்து புட்டின் கிட்ட வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான். ஏன்னா இவங்களுடைய ரஷ்யாவுடைய அந்த ஆர்த்தடாக்ஸோடைய ஹிஸ்டரியை பார்த்தோம்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷமே வந்து அவங்க போராடி. ஏன்னா ரஷ்யாங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில் எப்படி ஒரு ஆர்த்தடாக்ஸ் இருக்க முடியும், கிறிஸ்டியன்ஸ் இருக்க முடியும், என்ன நம்ம கம்யூனிசம் ஃபாலோ, என்னதான் அவங்க ஐடியாலஜி கம்யூனிசம் இருந்தாலும் மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தாலும், கொஞ்ச நாள் அவங்க போராடி வந்து இன்னைக்கு புட்டின்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. பட் அவர் வந்து இந்த உக்ரைன் வர்சஸ் ரஷ்யா வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்ன்னு சொன்னால், இது வந்து வெறும் வார் கிடையாது, இது வந்து மெட்டாஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். அதாவது வந்து மெட்டாஃபிசிக்கலுங்கிறதுக்கு வந்து நிறைய அர்த்தம் சொல்றாங்க. அது ஒரு சிம்பிளை குறிக்கிறது, இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் ஸ்பிரிச்சுவல் இதை குறிக்கிறது. நம்ம முன்னாடிலாம் வந்து அவர் என்ன ஒரு ஒரு பிரசங்கத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வந்து நிறைய வாழ்க்கையில் ஐ மீன் ஹிஸ்ட்ரியில் வந்து வார் படிச்சிருப்போம், ஹோலி வார் படிச்சிருப்போம், இல்லாட்டி வார் படிச்சு இது அதையும் தாண்டி இட்ஸ் எ பிளெஸ்ஸிங் வார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை அவர் எதை குறிப்பிடுறாருன்னு சொன்னால், உக்ரைனில் வந்து இந்த டான்பாஸ் ரீஜன், ஈஸ்டர்ன் ரீஜன்லாம், அதில் அந்த ஏரியாவில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னு சொன்னால், ரஷ்யன்ஸ் வந்து ரஷ்யன் ஸ்பீக்கிங் உக்ரைனியன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க. ரஷ்யன்ஸ் தான் அவங்க வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க. அந்த இடத்துல கே பேரேட் நடந்ததை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி தான் இது வந்து இட்ஸ் அ பிளஸ்ஸிங் வார் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் புட்டினுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா புட்டினுமே வந்து இப்போ உள்ள அந்த ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சுக்கு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அவங்க நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால, அந்த ஒரு மாரல் சப்போர்ட் எல்லாமே இருக்கிறதுனால, அவர் வந்து புட்டினுக்கு எதிராக வந்து எதுவுமே தெரிவிக்கலை. அவர் இந்த போர், அந்த ரஷ்யன் ஆர்மி இந்த போருக்கு கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன ஒரு இது சொல்கிறாருன்னா, நீங்கள் எந்த ஒரு சந்தேகத்திலும் இருக்க வேணாம், நீங்கள் வந்து போர் புரியுறது வந்து ஒரு ஹோலி ரஷ்யா, ஹோலி காடுக்காக தான் புரியுறீங்க. ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட், இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரஷ்யா வந்து கம்யூனிசம் கண்ட்ரியிலேருந்து அது பழைய ரஷ்யாவா, ஒரு பழைய சோவியத் யூனியனுங்கிற சொல்கிறதே தப்பு, பழைய ரஷ்யாவா, ஒரு ஹோலி ரஷ்யாவா வந்து ஒரு கிறிஸ்டியன்ஸ் ஃபாலோ பண்ணுற ரஷ்யாவாக வந்து அதை மாற்றுறாரோ, அந்த ஒரு ஐடியாலஜியில் வந்து இவங்க வேலை செய்கிறாங்களோன்னு நம்ம சொல்லலாம். பட் இன்னொரு விஷயம் நான் சொல்லலான்னு இருந்தேன், இந்த ஹோலி ஐ மீன் நம்ம ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தோன்னு சொன்னால், ப்ரைட் பேரேடுங்கிறது வந்து என்னன்னு சொன்னால், இந்த ஐ மீன் இந்த லெஸ்பியன், கே, டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுடைய கம்யூனிட்டி வந்து ஒவ்வொரு வருஷமுமே வந்து எல்லா சிட்டிலையுமே வந்து அவங்க வந்து ஒரு பேரேட் போகிறாங்க. அந்த அவங்கள அந்த மாதிரி உணர்வுகள் உள்ளவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு சிட்டிலையுமே வந்து பேரேட் போடுறாங்க. இந்த பேரேட் எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 1969 அந்த வருஷத்தில் வந்து, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இன்னுமே சில கண்ட்ரியில் வந்து அந்த சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் ப்ளஸ் வந்து மேரேஜ் வந்து எந்த கண்ட்ரியுமே வந்து இப்போ லீகலாக ஆக்கிட்டாங்க. பட் இருந்தாலுமே அது வந்து ஒரு மக்கள் மத்தியில் வந்து அது ஏற்றுக்கிற முடியாத ஒரு மனப்பான்மையில தான் இருக்கிறாங்க மக்கள், அது வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் இன்னும் சில வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லையுமே அதுக்கான வந்து எதிர்ப்புகள் இன்னும் வந்து இருந்துக்கிட்டே இருந்தாலும், இவங்க ஃபர்ஸ்ட் பேரேட் எப்போ நடத்துனாங்கன்னு சொன்னால், 1969 ஸ்டோன் வால் இன் அப்படிங்கிற ஒரு பார்ல என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி வந்து 1950 வந்து யூஎஸ்ல வந்து இந்த மாதிரி கே ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி வந்து சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஈடுபடுறவங்களுக்கு வந்து பயங்கர தண்டனை உண்டு, போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதை வந்து ஓப்பன் இதில் என்ன வந்து பண்ண முடியாது, அவங்க வந்து ஓப்பனாக தெரிய முடியாது. ஏன்னா அது வரைக்குமே வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு மனசில் பயம் இருந்துச்சு. பட் இந்த 1969 June 20th என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த பார்ல நியூ
நியூயார்க் சிட்டியில இருக்க அந்த பார்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, அது வந்து ஒரு கே பார். அங்க வந்து அவங்க பார்ட்டி நடத்திட்டு இருக்கப்போ ஒரு 8 போலீஸ்மேன் வந்து உள்ள வர்றாங்க. உள்ள வந்து அவங்கள வந்து விரட்ட முயற்சிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த போலீஸ வந்து சுத்தி வளைச்சு பேரிகேட் போட்டு அந்த பாரை வந்து தீ வச்சிடறாங்க. பட் அதுக்குள்ளாட்டி வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட போலீஸ் வந்து அந்த பாரை வந்து, நீங்க கூகுளில் போய் ஐ மீன் இந்த ஸ்டோன் வால் ரயர்ஸ் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு மூமெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மத்தியில ஒரு 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 என்ன சொல்றது, மனசுக்குள்ளே ஒரு தைரியம் வந்துருச்சு. இனி நம்ம வந்து ஃப்ரீடமா இது பண்ணலாம், நம்ம ரைட் ஈக்வாலிட்டி அப்படிங்கிற மாதிரி பல முழக்கங்கள் வந்து யூஎஸ் மத்தியில ஏற்படுது. இது வந்து மற்ற நாடுகள்லயும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. பரவ ஆரம்பிச்சதுனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரி ஜெர்மனியில மற்ற கண்ட்ரில அங்கங்க வந்து எவ்ரி இயர் நடக்க ஆரம்பிக்குது. இப்ப லாஸ்டா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசில கூட இந்த பரேட் நடந்திருக்கு, பிரைட் பரேட் நடந்திருக்கு. இது உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் நடக்குது. நிறைய எதிர்ப்புகள் வந்தாலும் பட் அவங்க இன்னமும் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் முக்கியமா என்ன சொல்றாருன்னா, இந்த டான்பாஸ் ரீஜன், அந்த அந்த ரஷ்யனுடைய ரஷ்யாவுடைய அந்த போப் என்ன சொல்றாருனா, டான்பாஸ் ரீஜியன்ல இந்த மாதிரி வந்து சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ், அவர் இதுதான் வந்து ரெஃபர் பண்றாரு, மெட்டாபிசிக்கல் சிக்னிபிகன்ஸ் சரி, ஹோலி வார்னு இந்த மாதிரி வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு எதிராகத்தான் ரஷ்யா வந்து மும்முரமா வந்து இந்த போர்ல ஈடுபடுது. ஏன்னா உக்ரைன்ல இந்த மாதிரி அந்த டான்பாஸ் ரீஜன்ல நடக்கிறதுனால இதைதான் அவர் ரெஃபர் பண்ணி, அதனால ரஷ்யன் ஆர்மி வந்து பண்றது தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து நம்ம கிரவுண்ட் ரியாலிட்டி இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட உக்ரைன் பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடந்தாலும் இதுக்கு பின்னாடி வந்து பல விஷயங்கள், பல ஹிஸ்டரி இருக்குதுங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சும்மா ரஷ்யா வந்து ஒரு சோவியத் யூனியனா மாறிடுச்சு, அது ரஷ்யா வந்து சோவியத் யூனியன் தான் இல்லாட்டி வந்து அதோட ஐடியாலஜி அப்படிதாங்கிறது வந்து உண்மையிலே கிடையாது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யாலேயே வந்து கம்யூனிசம்னாலே என்னாடே தெரியாது. பட் இப்போ அந்த பழைய ரஷ்யா, நம்ம சொல்றது சோவியத் யூனியன் கிடையாது, பழைய ரஷ்யா அந்த ரிலீஜியஸ்க்கு வந்து ஒத்து போகிற மாதிரி இன்னைக்கு புட்டினும் வந்து அந்த இதுக்கு சப்போர்ட் பண்றதுனால வந்த சூழ்நிலைகள் தான் அந்த போர் எல்லாம். நம்ம ஒரு சைடு பார்த்தாலும் இன்னொரு சைடு எக்கனாமிக்கல் வைஸா ரஷ்யாவுக்கு ஒரு த்ரெட் இருக்குது. ரஷ்யா வந்து வந்து அவங்களுடைய உக்ரைன் வந்து நேட்டோக்கு சப்போர்ட் பண்ணணும்னு விரும்புது, நேட்டோட ஜாயின் பண்ண விரும்புதுன்னு பார்த்தாலும் இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கு. இதனுடைய உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, நீங்க கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இல் தென் பை பை.